ஹலோ எவ்ரிவன், ஐ ஆம் ராஜ், வெல்கம் டு மை சேனல். நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளாரசன்ஸ்னால் என்ன, இன்ஃப்ளாரசன்ஸோட பார்ட்ஸ் ஆனதோட டைப்ஸை பற்றி பேசிக்காக பார்த்தோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரெசிமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ரெசிமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸ்னால் என்ன, அதோட டைப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரெசிமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நான் வந்து சொல்லியிருந்தேன், அதாவது மெயின் ஆக்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் க்ரோத் இருக்கும். ஸோ இந்த மெயின் ஆக்சிஸ் படங்கள் இருக்கு இல்லையா, இது வந்து கண்டினியூஸ் க்ரோத் வந்து இந்த ரெசிமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸில் இருக்கும். தென் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அக்ரோபிட்டல் ஆர்டரில் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். அக்ரோபிட்டல் ஆர்டர் அப்படின்றது இங்கே இன்ஃப்ளாரசன்ஸில் பேஸில் இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ஃப்ளவர்ஸாக இருக்கும். இங்கே மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிப்பில் இருக்கிறது வந்து யங் ஃப்ளவர்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் அக்ரோபிட்டல் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ரெசிமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஆக்சிஸ். இந்த மெயின் ஆக்சிஸில் கீழே பேஸில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ஃப்ளவர்ஸ், மேலே டிப்பில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யங் ஃப்ளவர்ஸ். ஸோ இந்த மாதிரி அரேஞ்சாக இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து அக்ரோபிட்டல் ஆர்டர். இந்த மாதிரி ஆர்டர் வந்து ரெசிமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நினச்சிக்க வேண்டியது பெடங்கள் வந்து கண்டினியூஸ் க்ரோத் அண்ட் அக்ரோபிட்டல் ஆர்டர், இது ரெண்டும் இருந்ததுன்னா ரெசிமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸ். இதில் இருக்கக்கூடிய டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ரெசிமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸ்லாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ரெசிம். சிம்பிள் ரெசிமில் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பெடங்கள் வந்து கண்டினியூஸ் க்ரோத் இருக்கும். அண்ட் இந்த பெடங்களோட ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் வந்து அக்ரோபிட்டல் ஆர்டரில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக அரேஞ்ச் ஆகிருந்தது அப்படின்னா அதை நம்ம வந்து சிம்பிள் ரெசிம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டிவிஜுவல் ஃப்ளவர்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு சிம்பிள் ரெசிமில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் ஃப்ளவர்ஸ்க்கும் வந்து ஸ்டாக் இருக்கும், அதாவது பெடிசில் இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதை நம்ம வந்து சிம்பிள் ரெசிம் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து க்ரோட்டலேரியா அண்ட் இந்த கேசியா ஃபிஸ்டுலா, இந்த பிளான்ட்டில் வந்து நம்ம பார்க்கலாம். கேசியா ஃபிஸ்டுலாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ஆக்சிஸ் வந்து கண்டினியூஸ் க்ரோ ஆகிட்டே இருக்கும். அண்ட் பேஸில் இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ஃப்ளவர்ஸாக இருக்கும். அண்ட் மேலே டிப்பில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யங் ஃப்ளவர்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதை நம்ம வந்து அக்ரோபிட்டல் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நம்ம சிம்பிள் ரெசிமில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் ரெசிம். காம்பவுண்ட் ரெசிம் அப்படின்றது இந்த சிம்பிள் ரெசிம் மாதிரி தான். இந்த ப்ரைமரி படங்களுக்கு அடுத்து செகண்டரி படங்கள் வரும். ஸோ இந்த செகண்டரி படங்களில் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து அக்ரோபிட்டல் ஆர்டரில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும், ஸ்டாக் இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதை நம்ம வந்து காம்பவுண்ட் ரெசிம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு ப்ரைமரி படங்கள் இருக்குது, தென் செகண்டரி படங்கள் இருக்குது. அண்ட் இதில் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து அக்ரோபிட்டல் ஆர்டரில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். பேஸில் இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஃப்ளவர்ஸாக இருக்கும். அண்ட் டிப்பில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஃப்ளவர்ஸாக இருக்கும், யங் ஃப்ளவர்ஸாக இருக்கும். ஸோ இதுக்கு பேர் வந்து காம்பவுண்ட் ரெசிம். அப்படி இல்லை அப்படின்னா பேனிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். பேனிக்கல்னாலும் காம்பவுண்ட் ரெசிம்னாலும் ஒன்று தான். எக்ஸாம்பிள் மேஞ்சிஃபெரா இண்டிகாவில் நம்ம இந்த காம்பவுண்ட் ரெசிமை பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு ப்ரைமரி படங்கள் இருக்குது, அதிலிருந்து செகண்டரி படங்கள் இருக்குது. இதில் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு. பேஸில் இருக்கிறது எல்லாமே வந்து மெச்சூர் ஃப்ளவர்ஸ் அண்ட் டிப்பில் இருக்கிறது எல்லாமே வந்து யங் ஃப்ளவர்ஸ். ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பேனிக்கல். ஓகேங்களா, கிளியராக சிம்பிள் ரெசிம் அண்ட் காம்பவுண்ட் ரெசிம். அண்ட் நெக்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னு பார்க்கலாம், ஸ்பைக் இன்ஃப்ளாரசன்ஸ். ஸோ ஸ்பைக் இன்ஃப்ளாரசன்ஸ் அந்த ரெசிம் இன்ஃப்ளாரசன்ஸ் மாதிரி தான். ரெசிம் இன்ஃப்ளாரசன்ஸில் ஒரு ப்ரைமரி ஆக்சிஸ் இருக்கும், அது நம்ம பெடங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆக்சிஸில் வந்து ஃப்ளவர் வந்து அக்ரோபிட்டல் ஆர்டரில் இருக்கும். பட் இந்த ஸ்பைக் இன்ஃப்ளாரசன்ஸில் என்னென்னா அந்த ஃப்ளவர்ஸ்க்கு வந்து பெடிசில் இருக்காது, ஃப்ளவர்ஸ் டைரெக்டாக வந்து அந்த பெடங்கள் மேலே வந்து அட்டாச் ஆகிருக்கும் அக்ரோபிட்டல் ஆர்டரில். ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஸ்பைக் இன்ஃப்ளாரசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி தான் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு. மேலே டிப்பில் இருக்கிறது வந்து யங் ஃப்ளவர்ஸ் அண்ட் கீழே பேஸில் இருக்கிறது எல்லாமே ஓல்டு ஃப்ளவர்ஸ். அக்ரோபிட்டல் ஆர்டரில் அரேஞ்சாக இருக்குது, பட் ஃப்ளவர்ஸ்க்கு வந்து பெடிசில் கிடையாது. அந்த மாதிரி அரேஞ்சாக இருந்ததுனா அதுக்கு பேர் வந்து ஸ்பைக் இன்ஃப்ளாரசன்ஸ். எக்ஸாம்பிள் வந்து அக்கிராந்தஸ் அண்ட் பைப்பரில் வந்து நம்ம இந்த மாதிரி இன்ஃப்ளாரசன்ஸை பார்க்கலாம். அக்கிராந்தஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைமரி ஆக்சிஸ் இருக்குது, அதில் ஃப்ளவர்ஸ் டைரெக்டாக வந்து அந்த படங்கள்லேயே வந்து அட்டாச் ஆகிருக்கு. இதுக்கு பேர் வந்து ஸ்பைக் இன்ஃப்ளாரசன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து காம்பவுண்ட் ஸ்பைக். காம்பவுண்ட் ஸ்பைக் வந்து காம்பவுண்ட் ரெசிம் மாதிரி தான். ஒரு ப்ரைமரி ஆக்சிஸ் இருக்குது அண்ட் செகண்டரி ஆக்சிஸ் இருக்குது. அந்த செகண்டரி ஆக்சிஸில் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து அக்ரோபிட்டல் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிருக்கு, பட் ஸ்டாக் கிடையாது, வித்தவுட் ஸ்டாக். ஓகேங்களா, அந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து காம்பவுண்ட் ஸ்பைக். எக்ஸாம்பிள் அமராந்தஸ் விரிடிஸில் வந்து நம்ம இந்த மாதிரி காம்பவுண்ட் ஸ்பைக்கை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ப்ரைமரி ஆக்சிஸ் இருக்குது, அந்த ப்ரைமரி ஆக்சிஸில் வந்து செகண்டரி ஆக்சிஸ் வந்திருக்கு, அந்த செகண்டரி ஆக்சிஸில் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து டைரெக்டாக வந்து அட்டாச் ஆகிருக்கு, பெடிசில் கிடையாது. இந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பேர் காம்பவுண்ட் ஸ்பைக். அண்ட் நெக்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பேடிக்ஸ். ஸ்பேடிக்ஸ் இன்ஃப்ளாரசன்ஸ் லைக் ஸ்பைக் மாதிரி தான். நம்ம முன்னாடி ஸ்பைக் இன்ஃப்ளாரசன்ஸ் சொன்னோம் இல்லையா. ஸோ ஒரு மெயின் ஆக்சிஸ் இருக்கும், அதில் ஃப்ளவர்ஸ் வந்து டைரெக்டாக வந்து படங்கள்லேயே வந்து அட்டாச் ஆகிருக்கும், பட் அக்ரோபிட்டல் ஆர்டரில் இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஸ்பைக் இன்ஃப்ளாரசன்ஸ் அப்படின்னு சொன்னோம்.
பெடங்கள் எல்லாமே வந்து கண்டினியூஸ் குரோத் தான், ஓகேங்களா. பட் இந்த ஸ்பாடிக்ஸ் இன்ஃப்ளாரசன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளாரசன்ஸை சுற்றி கவர் பண்ணி ஸ்பேத்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ ஓகேங்களா, இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் வந்து ஸ்பேத் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் வந்து ஸ்பேத். இந்த மாதிரி ஸ்பேத் வந்து இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஸ்பாடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரொம்ப சிம்பிள் தான், ஸ்பைக்கை சுற்றி ஒரு கலர்ஃபுல்லான ஸ்ட்ரக்சர் ஒரு பிராக்ட் இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்பேத் அப்படின்னு சொல்லுவோம். இதோட இன்ஃப்ளாரசன்ஸ் வந்து ஸ்பாடிக்ஸ் இன்ஃப்ளாரசன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஸ்பைக் இன்ஃப்ளாரசன்ஸ் இருக்குது, டைரெக்டாக வந்து ஃப்ளவர்ஸ் வந்து அட்டாச் ஆகிருக்கு, செசைல் ஃப்ளவர்ஸ். அண்ட் அதை கவர் பண்ணி ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பிராக்ட் இருக்குது. ஸோ இது ஒயிட் கலர் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, எந்த கலரில் வேணாலும் இருக்கலாம். இதுக்கு வந்து ஸ்பேத் அப்படின்னு பேர், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பேத் இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஸ்பாடிக்ஸ் இன்ஃப்ளாரசன்ஸ் அப்படின்னு பேர். ஸோ ஸ்பைக்கை சுற்றி ஒரு கவர் பண்ணியிருக்கோம், அந்த இன்ஃப்ளாரசன்ஸை சுற்றி ஒரு ஸ்பேத் வந்து கவர் பண்ணியிருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்பாடிக்ஸ் இன்ஃப்ளாரசன்ஸ். காம்பவுண்ட் ஸ்பாடிக்ஸும் அதே மாதிரி தான். ஸோ காம்பவுண்ட் ஸ்பைக் இருக்கு இல்லையா, காம்பவுண்ட் ஸ்பைக்கை கவர் பண்ணி ஒரு ஸ்பேத் இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து காம்பவுண்ட் ஸ்பாடிக்ஸ் அப்படின்னு பேர். எக்ஸாம்பிள் நம்ம எந்த இடத்துல பார்க்கலாம்னா காக்கஸ் நியூசிஃபெராவில் பார்க்கலாம், கோக்னட் ட்ரீயில் பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்பைக் காம்பவுண்ட் ஸ்பைக் இன்ஃப்ளாரசன்ஸ் இருக்குது, டைரெக்டாக ஃப்ளவர்ஸ் வந்து அட்டாச் ஆகிருக்கு, செசைல் ஃப்ளவர்ஸ் அக்ரோபிட்டல் ஆர்டரில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு. அதை கவர் பண்ணி வந்து ஒரு ஸ்பேத் இருக்கு, ஒரு ஹார்டான ஸ்பேத் இருக்கு. ஸோ அதனால இதை வந்து நம்ம காம்பவுண்ட் ஸ்பாடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காம்பவுண்ட் ஸ்பாடிக்ஸ் பொதுவாக நம்ம பாம் ட்ரீஸ்ல வந்து பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்பல் இன்ஃப்ளாரசன்ஸ். அம்பல் இன்ஃப்ளாரசன்ஸில் ஒரு சின்ன மாறுதல் இருக்கும், அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம முன்னாடி பார்த்த இன்ஃப்ளாரசன்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து பெடங்கள் கண்டினியூஸாக க்ரோ ஆகிட்டே இருக்கும். பட் இந்த இடத்துல வந்து ஒரு லெவலில் போயிட்டு எண்ட் ஆகிடும். தென் அதுக்கப்புறம் அந்த இடத்துல நிறைய பிராக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உருவாகும். ஸோ அந்த பிராக்டுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வல்லூக்கர் பிராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இன்வல்லூக்கர் பிராக்டுக்கு அடுத்து நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். இந்த ஃப்ளவர்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து யங் ஃப்ளவர்ஸாக இருக்கும். அண்ட் பெரிஃபெரி வெளியில் இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ஃப்ளவர்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு பேர் வந்து அம்பல் இன்ஃப்ளாரசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை பார்க்குறதுக்கு எல்லாமே வந்து ஒரே லெவலில் இருக்கும். ஸோ ஓகேங்களா, சேம் ஹைட்டில் இருக்கும் ஃப்ளவர்ஸ் எல்லாமே. அதுக்கு நம்ம அலியம் சீபா பிளான்ட்டில் பார்த்தா தெரியும், ஆனியன் பிளான்ட்டை பார்த்தா தெரியும், அதோடைய ஃப்ளவர் பாருங்கள், ஒரு ப்ரைமரி ஆக்சிஸ் இருக்குது. அந்த ப்ரைமரி ஆக்சிஸில் இந்த உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய இன்வல்வூக்கர் பிராக்ட்ஸ் இருக்கும். தென் நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் ஆகிருக்கு, ஒரு பால் மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த சென்ட்ரலில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா யங் ஃப்ளவர்ஸாக இருக்கும். அண்ட் பெரிஃபெரி வெளியில் இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெச்சூர் ஃப்ளவர்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து அம்பல் இன்ஃப்ளாரசன்ஸ் அப்படின்னு பேர். தென் காம்பவுண்ட் அம்பல் அதே மாதிரி தான். ஸோ ஒரு ப்ரைமரி ஆக்சிஸ் இருக்கும், அந்த ப்ரைமரி ஆக்சிஸ்லேருந்து செகண்டரி ஆக்சிஸ் வரும், அந்த செகண்டரி ஆக்சிஸில் நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். அண்ட் மேலே டிப்பில் சென்டரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா யங் ஃப்ளவர்ஸாக இருக்கும். அண்ட் பெரிஃபெரியில் இருக்கிறது வந்து ஓல்டு ஃப்ளவர்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து காம்பவுண்ட் அம்பல் இன்ஃப்ளாரசன்ஸ். இதை நம்ம வந்து கொரியாண்டமில் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு ப்ரைமரி ஆக்சிஸ் இருக்குது, அதுலேருந்து செகண்டரி ஆக்சிஸ் இருக்குது, அதில் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு. சென்ட்ரில் இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் எல்லாமே யங் ஃப்ளவர்ஸாக இருக்கும். அண்ட் பெரிஃபெரியில் இருக்கிறது எல்லாமே வந்து ஓல்டு ஃப்ளவர்ஸாக இருக்கும். ஸோ இது வந்து காம்பவுண்ட் அம்பல். அண்ட் நெக்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெட் இன்ஃப்ளாரசன்ஸ், அப்படி இல்லைனா கேபிட்டலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹெட் இன்ஃப்ளாரசன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வேர்ல்டுலேயே ரொம்ப லார்ஜஸ்ட் ஃபேமிலி வந்து ஆஸ்ட்ரேசியும் ஒன்று. அந்த ஆஸ்ட்ரேசியில் இருக்கிறது வந்து இந்த ஹெட் இன்ஃப்ளாரசன்ஸ் தான், சரிங்களா. நீங்கள் எந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் ஆஸ்ட்ரேசி பிளான்ட்டை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் இருக்கிறது ஹெட் இன்ஃப்ளாரசன்ஸ் தான். இந்த ஹெட் இன்ஃப்ளாரசன்ஸில் இருக்கக்கூடிய இந்த மெயின் ஆக்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டன்ட்டாக இருக்கும். அதுக்கு பேர் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ரிசப்டக்கல் அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஆக்சிஸ் போயிருக்கு, தென் ஃப்ளாட்டன்ட்டாக இருக்குது. அண்ட் இந்த ஃப்ளாட்டன் ஸ்ட்ரக்சருக்கு பேர் வந்து ரிசப்டக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரிசப்டக்கலுக்கு மேலே வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கும், ஓகேங்களா. அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து சென்ட்ரிபீட்டல் ஆர்டரில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல சென்ட்ரிபீட்டல் அப்படின்றது நமக்கு புதுசு. சென்ட்ரிபீட்டல் ஆர்டர் என்ன அப்படின்னா, இந்த பெடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டன்ட்டாக இருக்கும். இந்த ஃப்ளாட்டன் ஸ்ட்ரக்சர் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் வந்து அட்டாச் ஆகிருக்கும். இந்த சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து யங் ஃப்ளவர்ஸாக இருக்கும். அண்ட் பெரிஃபரியில் இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து ஓல்டு ஃப்ளவர்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சென்ட்ரலேருந்து வெளியில் வந்து ஓல்டு ஃப்ளவர்ஸாக இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து சென்ட்ரிபீட்டல் ஆர்டர் அப்படின்னு பேர். ஸோ சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் எல்லாமே யங் ஃப்ளவர்ஸ், அண்ட் பெரிஃபரியில் இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் எல்லாமே ஓல்டு ஃப்ளவர்ஸ். ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது சென்ட்ரிபீட்டல் ஆர்டர் அப்படின்னு பேர். இந்த ஹெட் இன்ஃப்ளாரசன்ஸில் வந்து பொதுவாக நம்ம டூ டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸை பார்க்கலாம். ஸோ வேறு எதுலையுமே இந்த மாதிரி பார்க்க முடியாது நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர், ஓகேங்களா. இந்த ஃப்ளாட்டன் ஸ்ட்ரக்சர் மேலே ரெண்டு டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்கும், வெளியில் இருக்கிறது இல்லையா. ஸோ இதுக்கு பேர் வந்து ரே ஃப்ளவர் அப்படின்னு பேர்.
ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அண்ட் உள்ள அந்த ஃப்ளாட்டன் ஸ்ட்ரக்சர் மேலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். அந்த ஃப்ளவர்ஸ்க்கு பேர் வந்து டிஸ்க் ஃப்ளவர் அப்படின்னு பேர். ஓகேங்களா? ஸோ நம்ம ஹெட் இன்ஃப்ளாரசன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட்டன்ட் மெயின் ஆக்சிஸ், சென்ட்ரிபிட்டல் ஆர்டரில் ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கும். டூ டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்கும். வெளியில் அவுட்டரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரே ஃப்ளோரட்ஸ் ஆர் ரே ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இன்னரில் இருக்கிறது வந்து டிஸ்க் ஃப்ளோரட்ஸ் ஆர் டிஸ்க் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது ஹெட் இன்ஃப்ளாரசன்ஸ். எக்ஸாம்பிள் சன்ஃப்ளவர், இந்த பிளான்ட்ல வந்து நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மெயின் ஆக்சிஸ் வந்து ஃப்ளாட்டன்ட்டாக இருக்கு, அண்ட் வெளியில் வந்து ரே ஃப்ளவர்ஸ் இருக்கு, அண்ட் உள்ள வந்து டிஸ்க் ஃப்ளவர்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஹெட் இன்ஃப்ளாரசன்ஸ். தென் அதுக்கு அடுத்த டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்கின் இன்ஃப்ளாரசன்ஸ். ஸோ இந்த கேட்கின் இன்ஃப்ளாரசன்ஸ் வந்து ஸ்பைக் இன்ஃப்ளாரசன்ஸ் மாதிரி தான். ஸ்பைக்குக்கும் இந்த கேட்கினுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்கிறான். ஸ்பைக் இன்ஃப்ளாரசன்ஸ் அப்படின்றது அன்லிமிட்டெட் க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த மெயின் ஆக்சிஸ், அதே மாதிரி தான் இந்த கேட்கினுக்கும் வந்து பெடங்கள் வந்து அன்லிமிட்டெட் க்ரோத், பட் பெண்டுலண்ட் ஆக்சிஸாக இருக்கும், தொங்கிட்டுருக்க மாதிரி இருக்கும், பெண்டுலண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸ்பைக்குக்கு அப்படி கிடையாது. சரிங்களா? இந்த இடத்துல கேட்கினில் வந்து மெயின் ஆக்சிஸ் வந்து பெண்டுலண்ட்டாக இருக்கும். இதில் ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்சாக இருக்கும், செசைல் ஃப்ளவர்ஸ் அக்ரோபீடல் ஆர்டரில் வந்து அரேஞ்சாக இருக்கும். பட் என்ன வித்தியாசம் இதுக்கும் ஸ்பைக்குக்கும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் எல்லாமே ஒன்று மேல் ஃப்ளவர்ஸாக இருக்கும், அப்படி இல்லைன்னா ஃபீமேல் ஃப்ளவர்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ரெண்டு ஃப்ளவர்ஸுமே வந்து ஒரே இடத்துல அரேஞ்ச் ஆகிருக்காது, தனித்தனியாக வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். ஒரு இன்ஃப்ளாரசன்ஸில் மேல் ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா அதே இதில் வந்து ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் இருக்காது, யூனிசெக்ஷுவல் ஃப்ளவர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து கேட்கின் இன்ஃப்ளாரசன்ஸ். ஸோ கேட்கின் இன்ஃப்ளாரசன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பைக் மாதிரியான இன்ஃப்ளாரசன்ஸ் தான், பட் இந்த பெண்டுலண்ட்டாக வந்து மெயின் ஆக்சிஸ் இருக்கும், அதில் ஃப்ளவர்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும், யூனிசெக்ஷுவல் ஃப்ளவர்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். ஒன்று மேல் ஃப்ளவர்ஸ் மட்டும் இருந்ததுனா மேல் ஃப்ளவர்ஸ் மட்டும்தான் இருக்கும், ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் மட்டும் இருந்ததுன்னா ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் இருக்காது, பெடிசில் இருக்காது. ஸோ எக்ஸாம்பிள் வந்து மல்பெரியில் நம்ம இந்த இன்ஃப்ளாரசன்ஸை பார்க்கலாம். தென் அதுக்கு அடுத்த டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரிம்ப் இன்ஃப்ளாரசன்ஸ். காரிம்ப் இன்ஃப்ளாரசன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஆக்சிஸ் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும், ஸோ கண்டினியூஸ் க்ரோத் இருக்காது. ஸோ அதில் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து அக்ரோபிட்டல் ஆர்டரில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓல்டர் ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே பேஸில் தான் இருக்கும், பட் அதில் வந்து லாங் பெடிசில் இருக்கும். ஓகேங்களா? ஓல்டர் ஃப்ளவர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து லாங் பெடிசில் இருக்கும், யங் ஃப்ளவர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஷார்ட் பெடிசில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதால ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து ஒரே லெவலில் இருக்கும். ஓகேங்களா? நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து சேம் லெவலில் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து காரிம் இன்ஃப்ளாரசன்ஸ். காரிம் இன்ஃப்ளாரசன்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மெயின் ஆக்சிஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டு, அக்ரோபிட்டல் ஆர்டரில் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும், ஓல்டர் ஃப்ளவர்ஸ்க்கு வந்து பெடிசில் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும், இங்கர் ஃப்ளவர்ஸ்க்கு வந்து பெடிசல் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் லண்டானா கேமரா, சீசல்பினியா பல்சரிமா, இந்த மாதிரி பிளான்ட்டில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெசியூம் இன்ஃப்ளாரசன்ஸ். அண்ட் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து சைமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், பாய்.